பிஜேபி வெல்கவே வெல்க வெல்க வெல்கவே பிஜேபி வெல்கவே வெல்க வெல்க வெல்கவே பிஜேபி வெல்கவே பரத் மாதா கே ஜெய் பரத் மாதா கே ஜெய் வெற்றிவேல் முருகனுக்கே அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கே அரோகரா மாதா அன்னை குவர் ஓங்குக மாதா அன்னை குவர் ஓங்குக தமிழக பாரதிய ஜனதா கட்சி அவர்களை மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் சகோதரர் திரு டால்பின் ஸ்ரீதரன் அவர்களை, தென் சென்னை மாவட்டத்தினுடைய பார்வையாளரும் மாநில செயலாளருமான அண்ணன் திரு கராத்தே தியாகராஜன் அவர்களை, மாநில செயலாளர் சகோதரர் திரு எஸ் ஜி சூர்யா அவர்களை, இந்த நிகழ்ச்சியில் கலந்திருக்கின்ற மாநிலத்தின் செயலர் பிரமிளா சம்பத் அவர்களை, பட்டியல் அணியினுடைய மாநில தலைவர் சகோதரர் தடா பெரியசாமி அவர்களை, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற சென்னை மாவட்டத்தை சேர்ந்த சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் திரு சாய் சத்யன் அவர்களை, திரு விஜயானந்த் அவர்களை, திரு கிருஷ்ணகுமார் அவர்களை, திரு தனசேகர் அவர்களை, திரு மனோகரன் அவர்களை, திரு கபிலன் அவர்களை, இந்த நிகழ்ச்சியில் நன்றி உரையாற்றிருக்கின்ற தென் சென்னை மாவட்டத்தினுடைய துணைத் தலைவரும் இந்த மண்டலத்தினுடைய பார்வையாளருமான சகோதரர் எம் சி ரவிக்குமார் அவர்களை, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னோடிகளை, சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, ஊடக சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற மத்திய சென்னையினுடைய முன்னாள் மாவட்ட தலைவர் சகோதரர் ஜெய்சங்கர் அவர்களை, தென் சென்னை பகுதியை சார்ந்த நம்முடைய மாமன்றத்தினுடைய உறுப்பினர் சகோதரி உமா ஆனந்தன் அவர்களை, மற்றும் இங்கு வருகை கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த அருமையான நல்ல நாளில், ஞாயிற்றுக்கிழமை நாளில் நம்ம அம்பேத்கர் அவர்களை பற்றினால் இந்த கருத்தரங்கு இந்தியா முழுவதும் அண்ணல் அம்பேத்கருடைய பிறந்த தினமான ஏப்ரல் 14 ஒரு வாரத்திற்கு நம்மளுடைய மத்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அறிமுகத்திற்கு நம்முடைய மாநில தலைவர் சகோதரர் அண்ணாமலை அவர்கள் தமிழகம் முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கின்றார். அந்த அருமையான இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது என்பது எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. உங்களிடத்தில் கலந்து கொண்டு அண்ணல் அம்பேத்கர் அவர்களை பற்றிய இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டு என்னுடைய இந்த நம்மளுடைய இந்த கருத்தரங்கத்தினுடைய நோக்கம் என்ன, நமக்கு எல்லாம் தெரியும் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள்னா நம்ம ஏதோ அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்காக பாடுபட்டார் அப்படின்ற ஒரு தவறான எண்ணம் நம்ம இடத்துல இருக்கிறது. ஆனால் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய உலக தலைவர், அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய தேசிய தலைவராக திகழ்ந்திருக்கிறார்கள். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றியவர் என்பது நமக்கு எல்லாம் அனைவருக்கும் தெரியும். அண்ணல் அம்பேத்கர் நமக்கு உடனடியாக ஞாபகம் இருந்து புதிய அரசியலமைப்பு சட்டத்தை கொடுத்தார். ஆனால் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய பொருளாதார நிபுணராக இருந்திருக்கிறார்கள், மிகப்பெரிய ஒரு பொருளாதார நிபுணராக இருந்திருக்கிறார்கள். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நீர்வளத்துறையில ஒரு மிகப்பெரிய சாதனை படைத்திருக்கிறார். நீர்வளத்துறையில
அதே மாதிரி இந்த ஹைட்ரோ பவரை பத்தி இன்றைக்கு கிரீன் பவரை பத்தி நம்மளுடைய பிரதமர் அவர்கள் இன்றைக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து பண்ணி பேசிக்கொண்டிருக்கிறார். அதை அன்றைக்கே நம்மளுடைய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொன்னதை இன்றைக்கு நம்மளுடைய பிரதமர் அவர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். இப்ப கூட நம்மளுடைய சகோதரர் தல பரீசன் அவர்கள் இங்க ஒரு புஸ்தகத்தை கொடுத்தார், அம்பேத்கரும் மோடியும் என்ற அந்த புஸ்தகத்துல பல வரலாற்று பதிவுகள் அதில் இருக்கிறது. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எப்படி ஒரு சிறந்த பொருளாதார நிபுணராக விளங்கியிருக்கிறார், அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நேரு அரசாங்கத்தில் எப்படி வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார், அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய சிந்தனையை நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் எப்படி இன்றைக்கு நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்பதெல்லாம் ரொம்ப தெளிவாக அந்த புஸ்தகத்தில் இருக்கிறது. அந்த புஸ்தகத்தை புஸ்தகத்துக்கு முன்னுரை கொடுத்தது நம்மளுடைய இசையமைப்பாளர் திரு இளையராஜா அவர்கள், இசையமைப்பாளர் அவர்கள் முன்னுரை கொடுத்த அந்த புஸ்தகம். இப்படி இந்த புஸ்தகம் ஒரு வரலாற்று பதிவு, அதுல